பல்கலைக்கழக வேந்தர்களுக்கான இரண்டு நாள் மாநாட்டினை ஊட்டியில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார் புதிய உலகை கட்டமைப்பதில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் உலக நாடுகளை வழிநடத்தும் நாடாக இந்தியா மாற வேண்டும் என்ற தலைப்பில் பல்கலைக்கழக வேந்தர்களுக்கான இரண்டு நாள் மாநாடு ஊட்டியில் இன்று தொடங்கியது உதகையில் உள்ள ராஜ்பவனில் இந்த மாநாட்டை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார் மத்திய மாநில பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் பல்கலைக்கழக வேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் வேலைவாய்ப்பு அதிகரித்து மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமான கல்வி முறையை உருவாக்குவது குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது மாநாட்டில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பின் நாடு தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை நக்சல் பிரச்சினை தீவிரவாதிகள் ஊடுருவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாகவும் கூறினார் சீன அத்துமீறல் மோதி ஆட்சியில் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருப்பதாகவும் ரஷ்யா யுக்ரைன் போரில் நாட்டு மக்களின் நலனே முக்கியம் என்று கூறி நடுநிலை வகித்து வருவதாகவும் தெரிவித்தார் தற்போதைய கல்வி முறையில் மாற்றம் தேவை என்றும் பல்கலைக்கழகங்கள் அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மாணவர்களுக்கு ஊக்கமளித்து வேலைவாய்ப்பை பெருக்கக்கூடிய கல்வி முறையை துணைவேந்தர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் ஆளுநர் கேட்டுக்கொண்டார்